வணக்கம். அரங்கர் டிவியிலிருந்து நான் உங்கள் தர்ஷினி பிரியா. வாரம் வாரம் நிறைய அன்பர்கள் வந்துட்டுருக்காங்க. இன்றைக்கி ஐப்பசி மாத பௌர்ணமி முன்னிட்டு நிறைய அன்பர்கள் நம்ம குருநாதரை சந்திக்கிறதுக்கு வந்திருக்காங்க. இப்போ ஒரு அன்பர் நம்ம கூட இருக்காங்க, அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வாங்க. வணக்கம் ஐயா. வணக்கம். உங்களுடைய பேருங்க ஐயா? சோமசேகர். பாண்டிச்சேரி மாநிலம், பாண்டிச்சேரி பக்கம் கலிதீர்த்தல்குப்பம் கிராமம் தான். நான் மாதம் மாதம் வருஷம் வருஷம் வந்து போயிட்டுருக்கிறேன். எனக்கு எந்த விதமான கஷ்டமும் இல்லை. இங்கே வந்த பிற்பாடு எல்லோரும் என் நல்லாயிருக்கும். எனக்கு மேன்மேலும் நல்லாயிருக்கு. இங்கே வந்து போன பிற்பாடு சிறப்பாக இருக்குது. எங்கள் குருநாதரை வந்து பார்த்துட்டு அடிக்கடி நம்ம வந்து போகிறதுனால எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. சரிங்க. நீங்கள் முதல் முதல்ல ஓங்காரக்குடிலுக்கு எப்படி வந்தீங்க ஐயா? என்ன சிதம்பரத்துலேருந்து ஒருத்தர் இட்டாந்தார். அவர் இட்டாந்து முத அவர் தான் வழிகாட்டி விட்டார். அதுக்கு பிற்பாடு நானே தனிப்பட்ட முறையில் வந்தேன். இப்போ நான் ஃப்ரெண்டுங்க எல்லோரையும் நான் இட்டு வந்திருக்கேன். சரிங்க. நீங்கள் முதல் முதல்ல வந்து குருநாதரை சந்திக்கிறப்போ உங்கள் மனசில் என்ன தோணுச்சுங்க ஐயா? முதல் முதல்ல வந்து பார்க்கும்போது என் கண்ணுக்கு அவர் எனக்கு முருகன் தான், அசல் முருகனே தான். குழந்தை வடிவில் என் கண்ணில் தென்பட்டார். இன்னைக்கு தான் என்கிட்ட நல்லா பேசினாப்பில. சரிங்கய்யா. ஆமாம். இங்கே குடிலுக்கு எவ்வளோ நாளாக வந்துட்டுருக்கீங்கய்யா? அதான் நான் மாதம் மாதம் வருங்க. இல்லை, எந்த வருஷத்துலேருந்து வந்துட்டுருக்கீங்கன்னு கேட்குறேன். ஒரு ரெண்டு வருஷம். ரெண்டு வருஷம் ஆகுது. அதுக்கு முன்னாடி நிறைய கோவில்களுக்கு போயிருப்பீங்க, நிறைய குருமார்களை கூட சந்திச்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் அங்கே இருக்கிறதுக்கும் இங்கே ஐயா பார்க்கறதுக்கும் என்ன வித்தியாசம்? நிறைய வித்தியாசம் நிறையா இருக்குது. குடும்பத்தில் நல்லா இருக்குது. இப்போ எனக்கு வந்து சேர வேண்டியது எல்லாம் வந்து இருக்குது. நல்லபடியாக இருக்கேன். வீட்டில் எந்த ஒன்றுமே குறையும் இல்லை, பிரச்சனை இல்லை, எல்லாம் சந்தோஷமாக இருக்கும். சரிங்க. ஆசான் சொல்கிற முக்கியமான கருத்துக்களில் வந்து நம்மளால் நம்ம பிறருக்கு வந்து அன்னதானம் கொடுக்கணும். ஆமாம். அசைவம் சாப்பிடக்கூடாது அப்படிங்கிற கருத்துக்கள் சொல்லுவாங்க. அதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அதை முக்கியமாக கடைபிடிக்கணும். ஓம் மகதீசயனமே, ஓம் நந்தீசயனமே, ஓம் திருமூலதேவனமே, ஓம் கருவூராதேனமே, ஓம் பதஞ்சலி தேவாயனமே, ஓம் தவத்திரு ஆறுமுக அரங்கமகா தேசிகாயனமே. இந்த மந்திரம்லாம் எனக்கு எல்லாமே தெரியும். அத்துப்படியாக இருக்குது. 131 சித்திரங்கள், அதில் முக்கியமாக 18 சித்திரங்கள் எல்லாமே எனக்கு. சரிங்க. நீங்கள் அசைவங்களா செய்வங்களா? நான் வந்து சைவம் தான். சரிங்க. இங்கே வந்ததுக்கப்புறம் சைவம் மாறினீங்களா இல்லை இங்கே? இங்கே வந்தப்பாடு தான் சைவம் மாறும். மாறுறதுக்கு உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுங்களா, எப்படி இருந்துச்சு? இல்லை, கஷ்டமாக இல்லை, ஒன்றும் இல்லை. சரிங்க. இங்கே நடக்கிற அன்னதானத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? பரவாயில்ல, மேன்மேலும் நல்லா சிறக்கணும். எல்லாருக்கும் அன்னதானம் கொடுக்கணும். நம்ம கையில் உண்டானதை அன்னதானத்துக்கு செஞ்சுட்டு போகணுன்றது எங்களுக்கு நோக்கம். நீங்கள் அன்னதானம் எதுவும் செய்கிறீங்களாங்க ஐயா? ஆ, செய்வோம், முடிஞ்ச அளவுக்கு செய்வோம். சரிங்க. நீங்கள் உங்கள் உறவினர்கள்கிட்டையோ இல்லை உங்கள் நண்பர்கள்கிட்டையோ ஓங்காரக்குடியில் பற்றியோ இல்லை ஆசனை பற்றியோ சொல்லியிருக்கீங்க? எல்லார்கிட்டையும் சொல்லியிருக்கேன். எல்லார்கிட்டையும் எவ்வளோ ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லியிருக்கேன், எல்லார்கிட்டையும் சொல்லியிருக்கேன். என்ன சொல்லுவீங்க? இந்த மாதிரி இந்த இடத்துக்கு போனோம்னா நமக்கு நல்ல நமக்கு எந்த பிரச்சனையும் இருக்காது. நோய் நொடி இல்லாமல் இருக்கலாம். முருகனுடைய அருளை பெற்றிருக்காரு. அகத்தியரை நோக்கி வழிபட்டிருக்காரு. 43 வருஷம் அன்ன தண்ணி இல்லாமல் பச்சை தண்ணி குடிக்காமல் தவறந்திருக்காரு. அவரை போய் நம்ம பார்க்கணும். அவர் நம்ம வள்ளலாருக்கு அடுத்தபடியே யாருன்னா இவர் முருகன் தான் நமக்கு நல்லா தெரியும். சரிங்க. நீங்கள் எவ்வளோ பேர் கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க இங்கே? இப்போ வந்து முதல் நாங்கள் ஒரு 3 பேர் வந்தோம். இப்போ ஒரு 4 பேரை கூட்டி வந்திருக்கோம். சரிங்க. வந்து பார்த்தவங்க என்ன சொல்கிறாங்க ஐயா? அதனால தான் இப்போ மறுபடியும் போகணுன்ற ஒரு அபிப்பிராயத்தில் கூட்டி வந்திருக்கிறேன். வந்திருக்காங்க. அவங்களுக்கும் பிடிச்சிருக்கீங்க? பிடிச்சிருக்குது. ஆமாம். சரிங்க. அரங்க டிவியை பார்த்துட்டு இருக்க மக்களுக்கு ஆசானை பற்றியும் இங்கே ஓங்காரக்குடியில் நடக்கக்கூடிய அறப்பணிகளை பற்றியும் என்ன சொல்ல விரும்புகிறீங்க ஐயா? நல்லா சிறப்பாக விளங்கணும். எல்லாம் நல்லா இருக்கணும். எல்லா மக்களும் குடிமக்களுக்கும் எல்லாமே நல்லா இருக்கணும்ன்றது தான் வேண்டுகோள். சரிங்க. எல்லோரும் நல்லா இருக்கணுன்றது தான். எல்லா மக்களும் நல்லபடியாக நல்லபடியாக இருக்கணும். எல்லோரையும் காபந்து பண்ணணும். அந்த முருகன்ன்றது தான். இது நேர முறையில் உங்களோட அனுபவத்தை எங்களுக்காக சொன்னதுக்கு அரங்க டிவி சார்பாக நன்றிகளை தெரிவிச்சுக்கிறோங்க ஐயா. ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. வணக்கம்.